பிச்சைக்காரன் இல்லை ஒரு ரைட்ரு எழுத்தாளர் அவர் பிச்சைக்காரன் இல்லை ஒரு ரைட்ரு எழுத்தாளர் அவர் பிச்சைக்காரன் இல்லை ஒரு ரைட்ரு எழுத்தாளர் அவர் நான் சொல்லலாம் ஆசைப்பட்டு தான் நினைச்சேன் எப்படி பிச்சைக்காரன் கேரக்டர் நீங்கள் நடிக்கிறதுக்கோ எழுத்தாளருக்கு ஆன அங்கீகாரம் இன்னும் சரியா கிடைக்கல அப்படின்ற ஆதாரத்துல தான் அந்த படமே அவர் எழுதினார். ஸோ நம்ம அவங்க சிங்கப்பூர்ல இருக்கிற இடத்துல அங்க எழுத்தாளருக்குலாம் நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க, இங்க அந்த ரெக்கக்னிஷன் கிடைக்கல. ஸோ எழுத்தாளரோட இதுதான், பிச்சைக்காரன்ங்கிறது இல்லை. இந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோலு எந்த ஆக்டரா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி பண்ணுவாங்கன்றது நான் இல்ல ஆக்சுவலா ஸ்கிரிப்ட் படிக்கும் போது ரிஷிகேஷ் காசிக்கெல்லாம் லைவ்ல போவோம் நினைக்கல, இங்க ஏதாவது சீட் பண்ணி செட்டு போட்டு எடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணோம். சார் வந்து அதுல காம்ப்ரமைஸ் ஆகல, கண்டிப்பா நான் லைவ் லொகேஷன் கூட்டு போய் கிடைச்சதா நேர்ல பார்த்த அனுபவம். அவரு அங்க போய் சாமியார்களை பார்த்து அந்த சாமியார்களை காமிச்சு அந்த கல்லுக்குள்ள நீங்க இப்படிதான் படுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவரு படுக்க வச்சார். ஒரு சிறு வயசில் தோற்றவன் நம்ம காசிக்கு போகிறோம், அங்கே வாழ்கிறான், 10 வருஷம் வாழ்கிறான், வாழ்ந்துட்டு திருப்பி வரும்போது ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கிடைக்கிது. அந்த வாழ்க்கையும் திரும்பி போகும்போது என்ன பண்ணணும் நம்ம திருப்பி அவன் தெரிஞ்சது ஆன்மீகம் தான், திருப்பி அங்கே நோக்கி போகிறான். அப்போ தான் அவன் புரிஞ்சு சொல்லி இல்லை உனக்கு நீ வந்து இங்கே இருக்காத, திருப்பி நீ வந்து போ அப்படி திருப்பி வந்த அவன் புக்கை வந்து அனுப்புவார். திருப்பி வந்து தான் ஒரு 100 வாழ்க்கை கிடைக்கிது. இது என்னென்னா இந்த காதலை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்கிறேன். அதாவது ஆள் மனசில் சிறு வயசில் எந்த காது எந்த என்ன எந்த நினைவு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஆள் மனசில் வந்து பதியுதோ அது உங்களை அங்கே கொண்டு போவோம், இல்லை அவங்கள உங்களை கொண்டு வர செய்யும். இதுதான் இந்த கதையின் ஒன்லைன். இதுதான் லவ் சாங் ஒரே ஒரு சாங் கட் பண்ணிட்டோம், கொஞ்சம் நிறைய ஒரு பாட்டு வந்து ரொம்ப ட்ரிப் பண்ணி லெங்க்தாக ட்ரிப் பண்ணிட்டோம். கொடைக்கானல் வந்து அவங்க ஊர் நேட்டிவ் கொடைக்கானல். ஸோ அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து திருப்பிக்கு போறாரு ராமேஸ்வரம், அதுக்காக ராமேஸ்வரம் போறாங்க. அதே வந்து திருப்பி வந்து இந்த வந்து இப்போ சிறுபதி தியாகு வந்து பாட்டு கேட்பாங்க அடிக்கடி, இந்த காசி கழிச்சு போ தியாகு பாட்டை, அதனால அது அந்த அதை வந்து உள்ளே வச்சுக்கிறாங்க. அவன் உள்ளே வச்சுட்டு அவனுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு தெரிஞ்ச இடம் அவனுக்கு போகணும் இடம் அங்கே காசியாக இருக்கு, எப்படியோ போய் அங்கே சேர்ந்துதான். சார் துறவரத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் இல்லறதுக்கு அடிக்கடி வர மாதிரி காமிச்சிருக்கீங்க, எதனால அந்த மாதிரி? அதாவது ஒருத்தர் முழுசாக திருப்பியெல்லாம் திருப்பி இங்கே வந்துடுவாங்க. கண்டிப்பாக யாருமே முழுமையாக துறவரம் போகவே முடியாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை, வாழ்க்கை இல்லை. சும்மா ஏமாற்றிக்கலாம், உங்களுடைய போட்டுக்கலாம், நீங்கள் இங்கே தாடி வச்சுட்டாலோ இல்லை வந்து காய் ஓடுத்தினாலோ துறவரம் துறவரம் ஆயிடாது, அது துறவரம் கிடையவே கிடையாது. அது எல்லாரையும் நம்ம வந்து ஏமாற்றிக்கிட்டு ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். துறவங்கிறது இல்லாத வாழ்க்கையை வாழ்றதான் துறவரம். பொய் சாமி ஆன்மீக கோயில் நான் வந்து துறவரம் போகிறேன்னா எனக்கும் ஒரு புரிஞ்சு சொல்கிறாரு, உனக்கு எழுத்து தான் வருது ஆன்மீகம் வரல, நீ திரும்பி போ சமூகத்துக்கு வந்து ஏதாச்சும் பண்ணு அனுப்புவார். அவன் அங்கேருந்து அவனுக்கு எழுத்து நேசிக்கிறான் சின்ன சின்ன வயசுலேருந்து. ஸோ அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு ஒரு காது வருது அங்கே. ஸோ காது வருது ஏற்றுக்கிறது அக்செப்ட் பண்ணி தப்பு கிடையாது இல்லைங்க. காதல் கிடைச்சா பண்ணலாம், ஈஸியாக பண்ண முடியாது, அதுக்கு ஒரு வேவ் வேணும் நம்மளுக்கு. உங்களை நான் பார்க்கும்போது உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரணும், சும்மா வந்துட முடியாது காதல்.
காது இருந்து பாக்கெட்ல விற்கிற பூ பூ அது கிடையாது இல்ல அப்படி காட்டலாம். ஜெயனி தாமசங்கிற வந்து 10 வயசுல பார்த்து பையனை திருப்பி பாக்குறான். அது பத்தி வேவ் ஒரு வேவ் அது அந்த வேவ் புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும் துறவரத்தை பொறுத்து. இது என்னன்னா வாழ்க்கையை சரியா வாழ்ந்து முடிச்சாவே அதுவே ஒரு பெரிய துறவரம் தான். நீங்க அப்படிதான் யோசிச்சு பார்த்தா வாழ்க்கை எப்படி வாழணும்னு கத்துக்கிறதுக்கு நம்ம யாராச்சும் ஒரு முன்னோடியா தேடி போகணும்னு வச்சுக்கோங்களேன். அது அவராவே இருந்தா அதுதான் ஆளன் படம். இல்லை வெற்றி சாரை வந்து நான் அந்த இது ஸ்கிப் இருந்த பிறகு எனக்கு வந்து இல்லை அது வந்து எப்படின்னா இதுதான் ஒரு நான் ஒரு ஒரு தொழிலில் ஒரு வேலையை நீங்கள் உண்மையாக நினைச்சீங்கன்னா எல்லாம் உங்களை தேடி வரும். இது நான் என் வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட ஒரு விஷயம். நான் சிங்கப்பூர் போனால் இருக்கட்டும் அங்கே உழைச்சலாக இருக்கட்டும் அங்கே நீங்கள் பிசினஸ் இருக்கட்டும் எல்லாமே ஆள் மனசில் நம்ம வந்து நம்ம வந்து உண்மையாக இருந்தால் உழைப்பை கொடுத்தா உங்களை உங்களுக்கு தேடி வரும். அது மாதிரி தேடி வந்தால் தான் வெற்றி என்ன நம்ம காட்டுங்க. அதில் இல்லை தேட்டர் ஒரு 40 தேட்டர் ரிலீஸ் பண்ணேன். ஆனால் அது பொதுவாக வந்து அவார்டுக்காக பண்ண படம். அது அவார்டுக்காக பண்ண படம் ஒரு 80 அவார்டு வாங்கினுச்சு இன்டர்நேஷ்னலில் சின்ன சின்ன ஃபெஸ்டிவலில். அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பண்ணது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் எனக்கு. டைரக்ஷன் எப்படி பண்ணுறது எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது அதுக்காக நான் உள்ளே வந்தேன். அது நீங்கள் தான் சொல்லணும். இப்போ படம் பார்த்தீங்களா நீட்டாக இருக்குது ஆனால் சில இடத்துல வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கலாம்னு எங்களோட இருக்கலாம். இப்போ படம் வந்து நிறைக்குறை காலம் தான் இருக்குது. முழுசாலாம் வந்து பர்ஃபெக்டாக ஒன்று பண்ணிட முடியும் பண்ணிட முடியாது. நீங்கள் தான் நான் கேட்டோம் பேசிடலாம் ஈஸியாக பேசிடலாம் நம்ம என்ன பேசிடலாம். அவார்டில் வேண்டாம் படத்தை பற்றி நல்லா எழுதுங்க நல்லா எழுதுங்க பார்க்கட்டும் பப்ளிக் வந்து பார்க்கணும். கதைக்களம் ரிஷிகேஷ் ராமேஸ்வரம் அப்படி இருக்குது. உங்களோட பேர் சிவான் இருக்குது டைரக்டர் கம் ப்ரொடியூசர். ஆனால் அந்த எழுத்தாளர் பேர் கிறிஸ்டியனாக காரணம் சைனி தாமஸ். ஏன்னா அவனுக்கு வாழ்க்கையில் வந்து அவன் ஒரு 25 அப்படி கிடையாது 25 வயசில் அவனுக்கு கிடைத்த ஒரு பொண்ணு அது வாழ்க்கையை ரீகால் பண்ண ஒரு புதுசாக பூக்குது. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து அவனை வந்து புது ஒரு இன்னொரு உலகத்துக்கு அழைச்சி போகிறான். ஸோ அவன் 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 தான் திருப்பி திருப்பி எழுத சொல்கிறான். ஸோ அவன் பேரை வச்சுருக்கான். நன்றி நன்றி. முதல்ல எல்லாருக்கும் எனக்கு வணக்கம். சமூக பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு இந்த படம் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து 35 வருஷம் வாழ்க்கையின் கனவு. ஒரு 18 வயசில் நான் வந்து சென்னைக்கு உபயாந்திரமும் நினச்சி கிளம்புனேன். குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் சிங்கப்பூருக்கு போய் அங்கேருந்து சினிமாவை நேசித்து காதலித்து திருப்பி இங்கே வந்துருக்கிறேன். எல்லாருடைய ஆதரவும் சப்போர்ட்டும் தேவை. என்ன மாதிரி சிறு தயாரிப்பாளர்கள் சிறு பட இயக்குநர்கள் இங்கே வந்து முழு ஆதரவு கொடுக்கணும். அப்போ தான் தமிழ் சினிமாவும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்போம். என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான இளைஞர் நான் இளைஞர் கிடையாது வயசு இங்கே நிறைய இளைஞர்கள் காத்துட்ருக்காங்க நல்ல படைப்பு படைக்கிறதுக்கு நல்ல சினிமா உருவாக்குறதுக்கு. அந்த படைப்பு நல்ல படைப்பாக உருவாகணும்னா நல்ல சினிமா வரணுங்க நல்ல அதை நீங்கள் கொண்டாடணும் பெஸ்ட் கொண்டாடணும். அதுக்கு நீங்கள் அப்ரிசியேஷன் பண்ணி ஆகணும். அப்போ தான் இந்த சினிமா செழிக்கும். இந்த சினிமா பற்றி இந்த சினிமான எழுத்தையும் காதலையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா வச்சு பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நன்றி. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆலன் படம் ப்ரீவியூ இப்போ பார்த்துருக்குங்க. ஸோ யூஸ்வலாக பண்ணிட்டு வந்த த்ரில்லர்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சாரோட லவ் ஸ்டோரி படித்தேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க வயலன்ஸ் இல்லாமல் ஒரு ஃபீல் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட டார்கெட்டாக இருந்தது. ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு இருந்தது விஷுவல்லையும் அது இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தேட்டரில் அந்த படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஆலன் படத்தோட ப்ரெஸ் ஷோ. ஸோ இது முக்கியமான ஷோ. நாளைக்கு ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரெஸ் பீப்புள் பார்த்து அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குங்கிறது ஒவ்வொரு படத்துக்கும் அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் ஆலன் படத்துக்கும்.
ஆளன் படமும் ஒரு தனிப்பட்ட மனிதனோட வாழ்க்கையாக இருந்தாலும் கூட இது எல்லா மனிதர்களுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய உணர்வுகள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு பதிவாக இருக்கும். அந்த வகையில் சிவா சாருக்கும் சரி தமிழ் சினிமா சார்பாக நன்றியை சொல்லிக்கிறேன் சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் வெற்றி பிரதரோட கதை தேர்வுக்கு வந்து எல்லா படமும் வந்து ஒரு உதாரணமாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஆலன் திரைப்படமும் வெற்றி பிரதருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அதில் அடுத்த அனைவருக்கும் சரி தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்கி தருங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. பிரசன் மீடியா நண்பர்கள் இதை மக்கள்கிட்ட நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உதய். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆலன் மூவியில் நான் நடிச்சிருக்கேன்றது. அப்புறம் அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அவர் இவ்வளோ சூப்பராக எழுதி இவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வெளியே இது பண்ணியிருக்காரு. இதை நீங்கள் கொண்டாடணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் அவரோட சின்ன வயசாக பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அங்கிள் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்தது. அண்ணா விவேக், அண்ணா விவேக் பிரசன்னா, ரொம்ப ஹாப்பியாக இருக்க அண்ணா கூட ஒர்க் பண்ணதுக்கு. ஆமாம், படத்தில் மட்டும் அங்கிள் ரியலில் ரொம்ப தேங்க்ஸ். தனஞ்சயன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு கட்ட இந்த கட்டத்தில் இப்போ வந்து படம் எடுக்கிறத விட அதை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது மிக ஒரு சவாலான விஷயம். அந்த வகையில் தனஞ்சயன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஸோ பரவலாக வந்து உலகம் முழுக்க நாளைக்கு ஆலன் படம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் பிஆர்ஓ டீம் யுவராஜ் பேதருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்திக்கிறோம். ஸோ ப்ரெஸ் நண்பர்கள் இந்த படத்தை நல்ல விதமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். தாழ்மையோடு ஆலன் குழு சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. கண்டிப்பாக நானும் சொல்லிக்கிறேன். நான் இங்கே நிற்கிறதுக்கு முதல் காரணம் தனஞ்சயன் சார் தான். அவருடைய இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு இந்த படத்தை வந்து எனக்கும் சப்போர்ட் பண்ணி நான் சிங்கப்பூர் வந்துருக்கிறேன் ஒரு பேஷனாக வந்துருக்கிறேன். இது எப்படி கொண்டு மக்களை சேர்க்கணும் மேடு சேர்க்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு உணர்ந்து நிற்பாட்டிருக்காரு. முதல்ல அவருக்கு பேர் நன்றி. தென் யுவராஜ், அவரும் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னுடைய டீம்ஸ், டெக்னிக்கல் டீம், எல்லா டீமுக்கும் அவரும் பேசல விரும்பலை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ரொம்ப ட்ராபலான படம் அது. நாங்கள் போகும்போதுலாம் வெதர்லாம் ரொம்ப மழை குளிர் தாண்டி ஒன்று பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் தான் கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கணும். கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கையோடு தான் வந்து நிற்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் நல்ல கதையையும் நல்ல ஒரு படத்தையும் உருவாக்குறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக மீண்டும் வருவேன். அது அதனால் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. வெற்றி சார், நீங்கள் வளர்ந்துட்டு வர ஒரு நல்ல ஹீரோ. இந்த மாதிரி ஒரு இப்போ கேரக்டர் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்லைன்னா எப்படி இந்த